அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தேமுதிக கட்சியின் தலைவர், நடிகர், தயாரிப்பாளர் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாகிட்டார். கடந்த சில மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் சமூக வலைதளங்களில் வரும்போது அவருடைய உடல்நிலையை பார்க்கும்போது அப்பயே வந்து என்ன எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2016 பிறகு அவருடைய பொலிட்டிக்கலாக அவர் எடுத்த சில ஸ்டாண்டு, சில விஷயங்களில் நிறையா தடுமாற்றமும் தவறுகளும் இருந்திருந்தாலும், ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில், அவருடைய துறையில், சினிமா துறையில் அவர் சாதிக்காத செய்யாத விஷயங்களே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாவை நேசிக்கக்கூடிய அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா அவரளவுக்கு இறங்கி இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த நேசிக்க சினிமாவை நேசிக்கக்கூடிய ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ப்ரொமோஷனும் தன்னை வந்து வளர்த்துக்கணும், இதில் நம்ம தான் ஒரு முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமே இல்லாமல் இந்த இறங்கி வேலை செய்கிறது அப்படின்றதுல அதுதான் வந்து விஜயகாந்த் அவர்கள். நிறைய நேர்காணல்கள், நிறைய பேர் வந்து பேசுறது, பத்திரிகை செய்திகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரடியாக பார்த்தது, நானே நேரடியாக மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டபத்தில் போடப்பட்ட சாப்பாடெலாம் நானுமே சாப்பிட்ருக்கேன் ஒரு தளவுலாம். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அவ்வளவு நல்லது வந்து பண்ணி வச்சுருக்காப்புல. இந்த ஒரு எட்டு தோட்டாக்கல்ல வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், இந்த நல்லதே செய் நல்லதே நடக்கும், அந்த மாதிரி அவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு என் கண்ணில் சிக்கினா அவனை செருப்பால் அடிப்பேன் சார் அப்படின்னு அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நல்லதே செய் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவருடைய அரசியலே, அவர் எடுத்த முடிவுகள், ஒரு படம் தோக்கலாம், அவருக்கு வந்து பண நஷ்டங்கள் வரலாம், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவருக்கு உடல் ரீதியாக இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவருமே நல்ல அவர் செஞ்ச நல்லதுக்கு அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாகவே இருந்திருக்கும். இந்த மாதிரியான தருணங்கள் தான் வாழ்க்கையை பற்றி, நம்ம வந்து வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சிந்திக்க வைக்கிது அப்படின்னே சொல்லி ஆகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 இளம் இயக்குநர்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் அறிமுக இயக்குநர்களை. அதில் சொந்த ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 20 படத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சாப்பாடு போட்ட சாப்பிட்டு இவரால் வந்து சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய லைட்மேனாக இருந்து அதில் சாப்பிட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உதவும் ஆட்களோட லிஸ்ட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னா அது கணக்கே இல்லாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உதவிகள் வந்து செஞ்சு வச்சுருக்காரு. இதையெல்லாம் தாண்டிங்க இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கோண்டாமணி அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார். அவருடைய குடும்பத்துக்கு தேவையான பணம், அந்த கடன் அடைக்கிறதுக்கான தேவையான ஒரு பணத்தை கொண்டு போய் வந்து விஜயகாந்த் சார்பாக வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் ஆக்டிவாக இல்லைனாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவருடைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு உதவக்கூடிய ஒரு ஆள், நடிகர் சங்கத்தை வந்து மீட்டெடுத்தார், அங்கே பெப்சி விழா நடத்தினாரு, அதில் வந்து இவ்வளோ பேர் ஒரு ஆர்கனைஸ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவை கூட அவங்களால வந்து சிறப்பாக கொண்டு வந்து நடத்த முடியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் மட்டும்தான் வராங்க. இப்போ இருக்கக்கூடிய வந்து ஒரு இளம் ஆட்களை வந்து பட்டாளத்தை வந்து கூட்டு சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஆரம்பித்த சிம்புலேருந்து ரஜினி வரையும் எல்லா பேர்த்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டு வந்து அவ்வளோ பெரிய டீமாக உட்கார வச்சதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக வந்து லிங்குசாமி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தார். என்னென்னா நான் வந்து அஞ்சான் படத்தினுடைய போடப்பட்ட எதிர்மறை விமர்சனங்கள், சோசியல் மீடியாவில் போடப்பட்ட மீம்ஸ்கள் இன்னும் வந்து என்னை வந்து துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆக போகுது. அந்த மாதிரி வந்து இவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு மனுஷனை வந்து சோசியல் மீடியாவில் வச்சு அவ்வளோ தூரம் வந்து கேலி கிண்டலாக்கி ரோஸ்ட் பண்ணும் பொழுது அமைதியாக இருந்த அந்த சமூகம் வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு ஆறுதல் தெரிவிக்கும் போது இது நீங்கள் என்னதான்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒன்று அந்த டயத்துலேயே வந்து ஒரு கரெக்டான ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனங்களை வச்சுருக்கலாம். அவர் வந்து இப்படியான ஒரு கேலி சித்திரமாக வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அதுதான் அவருடைய வந்து மனசை வந்து உடைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ இறங்கி இவ்வளோ வேலை செஞ்ச எனக்கு இப்படியான ஒரு ஆளாக என்னை வந்து ஆக்குறீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கூட அவர் வந்து இருந்திருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இருந்த பிறகு, ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு, அவங்க ரெண்டு பேரும் இறப்புக்கு அப்புறம் அரசியலில் ஜெயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக இருந்திருந்தார் அப்படின்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் சில பேரோட மன ஓட்டங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. சில பேர் பேசும்போது நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க.
ஆனால் அவங்க சொல்கிற அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் என்னவா பார்த்தாங்க அப்படின்னு வந்து யோசிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. அவங்க பேசுகிறத பார்க்கும்போது நீங்களாம் அப்போ அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் தவறான ஒரு அரசியல் ஒரு பார்வையோடு அவரை வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும் அவர் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கக்கூடாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷன் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவரால் தாங்க முடியல அப்படின்றது வந்து அன்னைக்கே வந்து எனக்கே வந்து பெரிய சாக்கியமாக இருந்துச்சு. அதுக்கான உடல் ஒத்துழைப்பும் அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கி வந்து முழுமையாகவே அவர் வந்து இல்லை அப்படின்றது வந்து மிகப்பெரிய வந்து மனசுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. அவர் பண்ண சாதனைகள், அவர் செஞ்ச செயல்கள், அது எல்லாத்தையுமே வந்து தொகுத்து நானே வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். அந்த வீடியோவை உங்களோட வந்து சந்திக்கிறேன். இப்போ உண்மையிலே மனசுலேருந்து சொல்ல போனால் வி மிஸ் யூ கேப்டன். எல்லாருமே உங்களை நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம். ரொம்ப நாளாகவே வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ முழுமையாக அவங்கள வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.